ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா வச்சு ஒரு ஒயிட் புலாவ் தான். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உதிரா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சரி வாங்க, குயிக்காக இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது தாங்க நம்ம ஒயிட் புலாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் இங்கே நான் வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக லெமன் எடுத்திருக்கேன். இங்கே பீன்ஸ், கேரட், இந்த பயிர் எடுத்திருக்கேன். டபுள் பீன்ஸ் மாதிரியே இருக்கும், இதோட பேர் எனக்கு தெரியல. இங்கே பேபிகார்னும் மஷ்ரூமும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இங்கே முந்திரி இருக்கு இல்லையா, அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். புலாவுக்கு தாளிப்பு சாமான் இங்கே. இங்கே தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இங்கே நம்மளோட சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுருக்கேன். செய்கிறதுக்கு 15 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போது நம்மளோட தாளிப்புக்கு சாமானை போட்டுடலாம். இது லைட்டாக பொரிஞ்சிருச்சு, நல்ல வாசம் வருது. இந்த டைமில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி அது லைட்டாக வதங்குற வரைக்கும் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். அது லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு, இன்னமுமே கொஞ்சம் வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நம்ம ஆட் பண்ண போகிறோம், இந்தளவுக்கு. அதோட நம்ம 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டோட வாசம் எல்லாமே போயிடுச்சு, பச்சை ஸ்மெல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த புதினா கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போதே சூப்பரான ஸ்மெல் வரும். உண்மையாலே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னு நம்ம ஒரு ஒரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கேரட் பீன்ஸு, அப்புறம் நம்மளோட மஷ்ரூம், பேபிகார்ன், லாஸ்ட்டாக இந்த பயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த காயில் உப்பு பிடிக்கணுன்றதுக்காக இவ்வளோ சால்ட் ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் காய் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரி பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி அப்புறம் தேங்காய் பால் இதெல்லாம் சேர்க்கறதுனால நல்ல ரிச் டேஸ்ட் இருக்கும் இதுக்கு. இதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னே நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் 2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன், மிச்சம் 2 கப் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் முழுசாக கூட தேங்காய் பாலில் செஞ்சுக்கலாம். இப்போது இதில் தேங்காய் பாலும் தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் அரிசி ஆட் பண்ணுற வேலை தான். அதுக்குள்ளே இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா தான் அரிசியை ஆட் பண்ணணும். இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். தண்ணியை வடிக்கணுன்றதுக்காக அடியில் ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஃபுல்லாகவே போயிடுச்சு. இப்போது அந்த தண்ணி கொதிச்சோன்னு, நம்ம குக்கரில் வச்ச தண்ணி கொதிச்சோன்னே இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் உப்பு சரியாக இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும்.
எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு திரும்பி இது ஒரு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே குக்கரை மூடிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது நம்மளோட புலா. லாஸ்ட்டாக குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி இந்த லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. லெமன் ஸ்க்வீஸ் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு புளிப்பு டேஸ்ட் லைட்டாக இருக்கும் அதுக்காகவும், அதே மாதிரி அரிசி எதுவுமே ஒட்டாமல் வரதுக்காக தான் லெமன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். இப்போ நான் குக்கரை மூடிட்டேன். குக்கரை மூடி மீடியம் ஃபாஸ்டில் வச்சிட்டேன். கரெக்டாக 4 மினிட்ஸில் விசில் வந்தாலும் வரலனாலும் இறக்கிடுங்க, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே விடாதீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வச்சிடாதீங்க, கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும் 4 மினிட்ஸ்க்கு. 4 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்குனோன்னே ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு அந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுறணும். ஓப்பன் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ வாங்க நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்களேன், வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அரிசி எதுவுமே ஒட்டவே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வாவ், நல்லா உதிரு உதிராக வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.